அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேன் அச்சு அரல்ய அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சிலபஸ்ஸு எப்படி படிக்கிறது நம்ம என்ன மெட்டீரியல் கொடுக்க போகிறோம் அதோட ப்ரைஸ் என்ன ஸோ இந்த மாதிரி எலாபரேட்டான ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சிவில் படிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தயவு செய்து என்ன பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மெட்டீரியல் ரொம்ப முக்கியம் சரியா ஓகே ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வாங்கினா உங்களுக்கு ஜேடிஓ எக்ஸாம் அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜேஇ ஆர்ஆர்பி ஜேஇஇ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடியதாக தான் இருக்கும் இது தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா ஸோ இந்த மெட்டீரியல்லாம் எவ்வளோ சிலபஸ் என்ன கவர் ஆக போகுது டிப்ளமாவா டிகிரியா இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு உண்டான ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது அதனால் என்ன பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன சொல்லுது அந்த சிலபஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் டிகிரி ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுதா இல்லையா அப்படின்ற கன்ஃபியூஷன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்மளோட மெட்டீரியல் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான் பட் அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு யூஸ் ஆகும் அது எப்படி அப்படின்றத நான் சொல்றேன் அது அப்படி அப்படின்றத நான் சொல்றேன் ஸோ சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தவரை டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பத்து யூனிட் இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் ட்ரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் சர்வேயிங் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் எஸ்டிமேட்டிங் அண்ட் காத்து ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ டிப்ளமோ டிப்ளமோ வந்து என்னது அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டை விட கம்மியானது தான் அப்போ ஃபஸ்ட்டு எது டிகிரி ஸ்டாண்டர்ட் அடுத்து தான் என்னது டிப்ளமோ வரும் அப்ப நீங்க இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் நம்ம மெட்டீரியல் கொடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அப்படின்ற பட்சத்துல இதுல எவ்வளவு கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதி பங்கு அல்லது முக்காவாசி பங்கு சரியா ஒன் பை டூ ஆல் த்ரீ பை போர் காவாசி அதாவது அறவாசி அற பங்கு சிலபஸ் கவர் ஆகும் சில டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில டிபார்ட்மெண்ட பொறுத்த வரைக்கும் முக்காவாசி பங்கு எதுல முடிஞ்சிருவோம் இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் படிச்சாலே முடிஞ்சிரும் இன்ஜினியரிங் படித்தீங்கன்னா டிப்ளமோவே படிக்க தேவையில்ல எல்லாமே கவர் ஆன மாதிரி தான் ஸோ ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ நம்ம இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல இப்போ இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படியே இன்ஜினியரிங்கில் என்னென்ன சிலபஸ் இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட் யூனிட் இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் இருக்கா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஸோ இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் யூனிட் த்ரீல கவர் ஆகுது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அது எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்களா இது இது இஸ் நத்திங் பட் எஸ் ஒ எம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்போ இது ரெண்டுமே சேர்ந்ததா என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ அப்போ நீங்கள் டிப்ளமோவில் வந்து ரெண்டு யூனிட் படிக்கிறது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிருதுதான் என்ன ஆயிருது ஒரு யூனிட்டாக கேட்டிருக்காங்க அதாவது நாலு வருஷத்துக்கு கேட்கக்கூடியதை கம்பைன் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இதனால தான் இது அசிஸ்டன்ட் இன்ஜினியரிக்கும் ஜூனியர் இன்ஜினியரிங்லாம் இந்த மாதிரி கேக்குறாங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் ஸோ இந்த யூனிட் எதில் கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ் இதுல கவர் ஆகும் அடுத்து அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நாலாவது யூனிட் டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் இது எதில் கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் நயன் யூனிட் நயன் என்ன கொடுத்துருக்காங்க அர்பன் அண்டு ட்ரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் கொடுத்துட்டாங்களா ஸோ அப்போ கவர் ஆயிடுச்சா நாலு யூனிட்டு அடுத்த அஞ்சாவது யூனிட் அஞ்சாவது யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது யூனிட் ஹைட்ராலிக்ஸ் அது இதில் எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள் யூனிட் எயிட்டில் கவர் ஆகுது ஆனால் இந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் இன்ஜினியரிங் கிடையாது இதுதான் இன்ஜினியரிங்ல எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது இதுதான் இன்ஜினியரிங்ல எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது இதற்குண்டான மெட்டீரியல் நமக்கு இன்னும் ரெடி ஆகலை ஒன்ஸ் ரெடி ஆச்சுனா உங்களுக்கு அப்ளோ பண்ணுறோம் இல்லாட்டி இருக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சு தயவு செய்து என்ன பண்ணுங்க படிங்க சரியா இருக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சுட்டு தயவு செய்து படிங்க ஓகே நெக்ஸ்ட் சர்வேயிங் சரியா சர்வேயிங் இது எதில் இருக்குன்னு பார்ப்போம் சர்வேயிங் எதில் இருக்கு சர்வேயிங் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் யூனிட் டூ இந்த பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வே அப்படின்ற கேட்டகிரிலேயே வந்துருச்சு அடுத்து யூனிட் செவன் என்னது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் இது எந்த யூனிட்ல கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் ஸோ அப்போ நம்ம டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் படித்தாலே நம்மளால என்ன பண்ண முடியும் உக்காவாசி நம்மளால கிளியர் பண்ணுறதுக்குனா வாய்ப்புகள் இருக்கு இந்த எஸ்டிமேட்டிங் காஸ்டிங் வந்து டிப்ளமோவில் மட்டும்தான் இருக்கு இங்கே கிடையாது அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் யூனிட் ஒம்பது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டேண்டரில் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோர் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸாக வருது அடுத்து யூனிட் டென் என்ன பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அது டிகிரியில் எதில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டென்னில் தான் கவர் ஆகுது அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அடி எஸ்டிமேஷன் ஸோ இந்த எஸ்டிமேஷனில் தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிமேட்டிங் அண்டு காஸ்டிங் வரும் இந்த எஸ்டிமேட்டிங் அதாவது யூனிட் டென்னும் யூனிட் எயிட்டும் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்தியில் உள்ள யூனிட் டென்னு ஸோ அப்போ ஒன்னே ஒன்று எது கவர் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் மட்டும்தான் டிப்ளமோவில் கவர் ஆகாது அப்போ முக்காவாசி சிலபஸ் கம்ப்ளீட்டா ஸோ இது படித்தாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம் ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகே இப்போ இதுதான் மெட்டீரியல் அப்படின்றது இதுதான் சிலபஸ் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மெட்டீரியல் டெமோ காட்டப்போகிறோம் மெட்டீரியல் டெமோ காட்டப்போகிறோம் ஸோ மெட்டீரியல் டெமோ வந்து கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் அதே மாதிரி பத்து யூனிட்டுக்கும் உங்களுக்கு புக் வைஸ் தான் ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி தான் போது நாட் நோட்ஸ் சரியா ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி தான் ஏன்னா நிறையா பேருக்கு என்ன மெட்டீரியலே கிடைக்கல புக்கு எதுன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு நம்ம வச்சுருக்க புக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான் பட் டிகிரியிலேயே நான் கவர் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் ஸோ அதை பாருங்கள் நிறைய பத்தியெல்லாம் யூனிட்ஸ் செவன் என்வரமெண்டல் இன்ஜினியரிங் அதோட சிலபஸ்ஸு ஸோ அது எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க எல்லாமே என்னது பக்காவாக கொடுத்துருக்கோம் நம்ம அதை ஒன்று செக் பண்ணிக்கோங்க யூனிட் செவன் சரியா அதுக்கப்புறம் எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்ட்டு எஸ்டிமேட்டிங் அண்டு காஸ்டிங் ஸோ அதோட டெமோவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி எல்லாமே பக்காவாக இருக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி எல்லாமே பக்காவா இருக்கும் ஸோ ஓகே இதை எப்படி சார் நான் வாங்குறது எப்படி நான் வாங்குறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை முக்கியமாக தான் சொல்லிடுறேன் ஸோ இதுதான் நம்மளோட கியூஆர் கோட் இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கியூஆர் கோட் சரியா இதுதான் நம்மளோட கியூஆர் கோட் ஸோ இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்ல என்ன பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் ஃபஸ்ட்டு அனுப்புங்க எந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் பாருங்கள் செவன் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன பண்ணுங்கள் கால் பண்ண வேணாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி சிவில் மெட்டீரியல் வேணும் அப்படின்றத சொல்லுங்கள் ஸோ இந்த மெட்டீரியல் எது எதுக்குலாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறா டிஎன்பிசி ஜேடிஓ இந்த டிஎம்எம் டிஎம்எம்டபிள்யூஎஸு எஸ்எஸ்சிஜே ஆர்ஆர்பிஜே எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடியதாக தான் இருக்கும் சரியா எல்லாத்துக்குமே சாப்பிடும் சார் ரெண்டு மெட்டீரியல் தான் டெமோ காமிச்சிங்க அப்படின்றது நீங்கள் நீங்க சொல்லுவீங்க பட் ரெண்டு மெட்டீரியலா இருந்தாலும் இங்கே பாருங்க ஸோ ஓவராலாக இங்கே பாருங்க இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் ஹைட்ராலிக்ஸ் சர்வேயிங் என்வரான்மெண்டல் எஸ்டிமேட்டிக் காஸ்டிங் ஸோ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கோம் ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும் உங்களுக்கு சிவில் மெட்டீரியல் ஃபுல்லாகவே பத்து யூனிட்டுமே எத்தனா பத்து யூனிட்டுமே கவர் ஆயிரும் ஸோ அதோட பாஸ்வேர்டும் உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் நாங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் ஈஸியாக பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படி இல்லைனா மொத்தத்தையும் நீங்கள் ப்ரிண்ட்டு போட்டு ஒரு புக்காக ரெடி பண்ணியும் வச்சுக்கலாம் ஓகே இப்போ இதுதான் சொல்லியாச்சு இப்போ மெட்டீரியலோட ப்ரைஸ் என்ன மெட்டீரியலோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸுங்க அதாவது எல்லாருமே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாங்க தௌசண்ட் ருபீஸ் தான் சரியா தௌசண்ட் ருபீஸ் தான் பிடிஎஃப் தான் உங்களுக்கு வழங்கப்படும் புக்கு அனுப்புவீங்களான்னு கேட்கக்கூடாது இப்போ இதுல நீங்க மிஞ்சி போனா ஒரு செலவு எவ்வளோ பண்ணுவீங்கன்னா ஜெராக்ஸ் சப்போஸ் போட்டாலும் உங்களுக்கு ஆயிரம் ஐநூறு தான் வரும்னு வச்சுக்கோங்க அப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் எனக்கு நீங்க ஆயிரம் பே பண்ணுங்க ஜெராக்ஸ் கடையில் ஐநூறுரூவா பே பண்ணுங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா நம்ம ஐயாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவழிச்சுக்கிட்டு இருப்போம் ஸோ இந்த வாய்ப்புன்றது ஒரே ஒரு தடவை தாங்க வரும் சரியா அதனால் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் என்ன பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு மெட்டீரியலும் நம்ம கொடுப்போம் சரியா ஸோ பத்து யூனிட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அவைலபிளாக நம்மக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக என்ன பண்ணுங்க ஸோ வேணுங்கிறவங்க கீழே தெரிகிற நம்பர் செவன் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸ் அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்

ஸோ இது மொத்தமாக நீங்கள் வெளியே அந்த மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா மினிமம் ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் சொல்லுவாங்க மற்ற இன்ஸ்டிடியூட்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மினிமம் ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் சொல்லுவாங்க பட் நம்ம அவளை சொல்லல வெறும் ஆயிரம் ரூபா வெறும் ஆயிரம் ரூபா ஒரு டைம் பேமெண்ட்டு தான் நீங்கள் வாங்கி அதை வந்து அடுத்த எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு கேளுங்க சரியா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எப்படி சார் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு நம்ம எப்படி படிக்கிறது அதாவது பொதுவாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இப்படி படிக்கணும் அப்படின்ற வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்க்காமல் தயவு செய்து இப்படி பாருங்கள் ஸோ தமிழ் ஜிஎஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த தமிழ் ஜிஎஸ் எப்படி படிக்கிறது மேக்ஸ் எப்படி படிக்கிறதுக்கெல்லாம் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடக்குறேன் தயவு செய்து என்ன பண்ணுங்கள் போய் பாருங்க மறக்காமல் என்ன பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேணுங்கிறவங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க மெட்டீரியல் வேணுங்கிறவங்க தயவு செய்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ஓகே ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ வேணுங்கிறவங்க தயவு செய்து பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க